உண்மை சொல்லணும்னா உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தோணுதுல்ல, அது அந்த காத்து அடிக்கும் போது. ஏன் அப்படி கேட்குற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு திரும்புகிற எல்லாருக்கும் தோன்ற ஒரு ஃபீலிங் தான் இது. நீ பார்த்த ஊரெல்லாம் இல்லை மச்சி, இது டோட்டலி சேஞ்ச்ட். தமிழர்கள்லாம் இப்போ வேற ரேஞ்சில் இருக்காங்க. எனிவே ரவி, என்ன மாதிரி ஒரு ஸ்பான்சர் கிடைச்சது உனக்கு லக்குடா. உலகம் ஃபுல்லாக சுற்றிட்ட போல இருக்கு. எப்படி இருந்துச்சுடா மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்? ஆஸ் யூஷுவல் தான். நான் நம்ம டாக்டர் செரியனை பார்த்துருந்தேன். அவன் இப்ப டெல்லியில செட்டில் இருக்கான். நியூரோ சர்ஜனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரு? நம்ம சரினா? ஒரு உண்மை சொல்லவா, படிக்கிற காலத்துல என் கூட சேர்ந்து நாத்திகமும் புரட்சியும் பண்ணது உன்னை விட அவன் தான் அதிகம். அவன் சரியான கம்யூனிஸ்டா. அப்ப நம்ம கூட படிச்ச பாலு, யூசப், ஷவ்கத் எல்லாம் வேற வேற வழிக்கு போயிட்டாங்க. யாரையும் குத்த சொல்ல முடியாது. காலம் போற போக்குல அவங்கவங்க போய் தானே ஆகணும் இல்லையா? நான் பாக்குற அன்னைக்கு அவன் சரக்கடிச்சு ஃபுல் மட்டையா இருந்தான். உண்மை சொல்லணும்னா அன்னைக்கு இன்னைக்கு மாறாதது நான் மட்டும்தான். அப்புறம் ஒரு விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். 24 மணி நேரமா கோயில விட்டு வெளியே வராத உன்னோட ஃப்ரெண்டு இப்ப ஏன் கூட இருக்கா? இஸ் இட்? வந்து பாரு, அப்ப தெரியும். இதுதான் என்னோட வீடு, வாடா. நீங்க வந்த உடனே தான் ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு ரெண்டு பேரும் இவ்வளவு லேட்? ஃப்ளைட் 1 ஹவர் டியிலே இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன மேடம், சந்தோஷம் தானே? டேய், நீ வரது தெரிஞ்சதுல இருந்து இவனை நிம்மதியாவே இருக்க விடல. ஒரு 100 வாட்டியதும் கேட்டிருப்பான் எந்த ஃப்ளைட்டு எப்ப வரான். ஆ, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாயிட்டீங்கல்ல, இனி என்ன அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருவீங்களோன்னு தான் பயமா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க நீங்களே, என்ன நாங்க என்ன பண்ண முடியும்? பாத்தியா பாத்தியா, கத்தி முடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆ, குட் மார்னிங். என்னப்பா அங்கேயே நின்னுட்டேன். ஹலோ அங்கிள். பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை திரும்பவும் இப்படி ஒன்னா பார்க்கும்போது மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஒன்னா படிச்சு, ஒன்னா வளர்ந்து, ஒன்னா வேலை பார்க்கறது ஒரு விதத்துல சந்தோஷம் தானே? உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரா? இவருதான் பீதாம்பரன். இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த பூமியில இவருதான் ரெப்ரசன்டேட்டிவ். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்களே, எல்லாம் அம்மாவோட அருள். பீதாம்பர, அந்த பேக் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, உள்ள வாங்க. தம்பி உள்ள வாங்க. என்ன வெளியிலே நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. படிக்கிற காலத்துல இருந்தே உனக்கு சுத்தனா ஒரு அலர்ஜி தானே? எப்பதான் குளிக்க ட்ரை பண்ற? போட. பகல் டைம்னா இந்த ஆத்துல நல்லா நீந்தி குளிச்சிருக்கலாம்ல. பெரிய ஆழெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹாவ் எ ட்ரிங்க். நோ தேங்க்ஸ். அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிக்கோ. தெரியும்ல, எல்லா விஷயத்தையும் ரம்யா தனியா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்துக்கும் நான் வேணும்னு சொல்லுவா. ஆமா, நீ என்னைக்கு ஸ்டேட்ஸ்க்கு போற? இப்ப நீ வந்துட்டே இல்ல, முடிவு பண்ணிடுவோம். தீசஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அதெல்லாம் விடு. உனக்காக ஹாஸ்பிட்டல்ல ஒரு சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது தெரியும். ரொம்ப லிமிடேஷனோட செயல்பட்டு இருக்கிற ஸ்டாப்லட்.
அளவுக்கு சில்லியா இருந்தா எப்படி? நீ இப்படி கோச்சிக்கிட்டு வந்தது அனூப்க்கு கண்டிப்பா இன்சல்ட்டா இருந்திருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு சந்திப்பு உண்மையிலே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். மாயா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அனுக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வேண்டியது இருக்கா? அவன் பாவுண்டி, போ போய் அவன் கிட்ட பேசு. நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஓபில இருக்கேன். ஓகே, நமக்குள்ள நடந்த இந்த சந்திப்பு நான் என்னைக்கு எதிர்பார்க்காத ஒண்ணு. நானும் தான். ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கான இடம் இல்ல இது. ஆனா சொல்லிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு தெரியும். பார்க்கலாம். நியூரோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் இது. மே கம் இன் சார். எஸ் வணக்கம் சார். இவரை பார்த்து வச்சுக்கோ, நம்ம மேல் நர்ஸ் தான். மேல் நர்ஸா இருந்தாலும் இவர் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க பாரு, டாக்டரோட எல்லா விஷயத்தையும் இனிமே நீ தான் பாத்துக்கணும். இவர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்காருன்னு தெரியும்ல. திலீப் சார் இவரை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாருல. டாக்டருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னோட வீடு நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. ஏதாவது தேவனா நீங்க எனக்கு ஒரே ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா போதும், உடனே பறந்து வந்துருவேன். ஆமா, மொபைல்ல மிஸ் கால் எல்லாம் கொடுக்க வேண்டாம். மொபைல் எங்க இருக்கோ இவ அங்க இருப்பா. மொபைல் தான் இவருக்கு பெரிய வீக்னஸ், மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஐயோ, இப்பதானே வந்திருக்காரு, அதுக்குள்ள இவரோட இன்பாக்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணமா என்ன? மே ஐ கம் இன் சார்? எஸ் சரி, நீ கிளம்பு. வணக்கம் சார். அந்த வார்டுல இருக்கிற பாஸ்கர டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்ல? ஓ எஸ், இது டாக்டர் ரமேஷ், கார்டியாலஜிஸ்ட். திலீப்போட ஃபுட்பால் டீம்ல இவர்தான் ஃபார்வர்ட். நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர். திலீப்க்கு இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, இல்லனா மூணு பேரும் சேர்ந்து சுத்தி இருக்கலாம். உனக்கு எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ஆர்ஃபனேஜ்ல ஃாதர் சாகும்போது தான் நான் கடைசி அந்த ஊருக்கு வந்தேன். தெரியுமா உனக்கு? என்ன இருந்தாலும் நீ ஆளு மொத்தமா மாறிட்ட. a clear pathetic line. இருந்தாலும் நீ கல்யாணத்துக்கு வரல, எனக்கு அதான் கோவம். பிஸியா இருந்த, முடிவில்லாத பயணங்கள். இந்த ஊருக்கு நீ வந்து எவ்வளவு நாளாச்சு? உன்ன மாதிரிதான், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிட்டு உலகம்லாம் சுத்திட்டு இருக்கும் போது சின்னதா ஒரு மீட்டிங். அப்பதான் இங்க ஜாயின் பண்ண சொல்லி நான் அவகிட்ட சொன்னேன். அவ இன்னும் மாறவே இல்ல. அவ மனசுக்குள்ள இப்பவும் நீ மட்டும்தான். உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் நான் எல்லாத்துலயும் கிளியர் ஆயிட்டேன். நீ வரது அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சந்தோஷ், அதுக்கப்புறம் எப்போது பாத்தியா? சாரி, காலேஜ் லைஃப நான் மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் வெளியே வரியா? எனக்கு உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். ப்ளீஸ். இங்க பார், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இப்ப வர சொன்னேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொய்களையும் நான் வீட்டுல சொல்லிட்டேன். இனிமேலும் என்னால முடியும் தோணல. எனக்கு எப்படியாவது இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். லுக், உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது மாயா. யாருக்கும் தேவையில்லாத ஒரு அனாதனா. தெருவுல இருந்து என்னை எடுத்து வளர்த்தின ஃபாதர் தாமஸும் எனக்கு ஸ்பான்சர் பண்ற ரவிசாரால நான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு மேரேஜ் லைஃப் என் மனசுல இல்ல. அது போய், உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மனசு வேற யார்கிட்டயோ இருக்கு. நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இது முட்டாள்தனம் இல்ல, என் காதல் உண்மையா இருந்தா நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்.
நீ இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டிய, ஏண்டா உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ரம்யாங்க, அவ லேப்ல இல்ல கிளாஸ் ரூம்ல இருப்பா. நான் அவளை போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சுரா? அப்பா ஓகே சொல்லிட்டாருல்ல? நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வந்து. ரம்யா, போன காரியம் என்னாச்சு? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. என டென்ஷன் ஏத்தாம சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா பொண்ணு நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பயந்துட்டியா? யாரு வேணான்னு சொன்னாலும் நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இது வீட்டுல பார்த்தா லென்ஸ் நம்ம கண்டிப்பா ஒன்னா சேர முடியாது. அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்ன பண்ணாலும் அவர் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப இல்லாம பண்ணிடுவாரு. அது கண்டிப்பா நடக்க கூடாது. என்னால உன்னை பிரிய முடியாது ரம்யா. நம்ம ஒன்னாகணும் எல்லா அர்த்தத்திலையும். அதுக்கப்புறம் யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. சந்தோஷ், சொல்றது கேளு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ரம்யா. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு, புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு, இதை தவிர வேற வழி இல்ல. ரம்யா, ஏய் சந்தோஷ், சந்தோஷ் விடுடா. என்னடா பண்ற? விடுடா அவள, விடு. என்னடா தலா? ரம்யா, ஏய் சந்தோஷ், என்னடா நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அவன் கேரக்டர் தான் உனக்கு தெரியும்ல. அவனுக்கு பல முகங்கள் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாருந்தா எனக்கு புரியல. நான் என்ன தெருவுல போற போன்னு நினைச்சானோ? இனி என் வாழ்க்கையில அவன் தேவையே இல்ல. உண்மையா சொன்னா நீ ஒரு பெரிய பிரச்சனை தப்பிச்சிருக்க. அங்க நடந்த விஷயத்த வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நமக்குள்ள நடந்த இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. திலீப்புக்கும் மாயாக்கும் தெரியக்கூடாது. இப்ப நான் கிளாஸுக்கு போறேன், ஈவினிங் பாக்கலாம். நீ என்ன கிளாஸுக்கு போலையா? இல்ல, நான் போகல. என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அனுப் கிட்ட கொஞ்சம் பேசணும். காதல் என்னைக்குமே உண்மையானதுதான். உன் மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. யூ சீப். அம்மாடி, நான் சீப் தான். என்ன நீ அடிச்சிட்டல்ல? அப்புறம் எதுக்காக நீ என்ன காதலிச்ச சொல்லு? எதுக்காக காதலிச்சன்னு சொல்லு. உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. அக்டோபர் 12 காலேஜ்ல என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சது. ஒரு ரயில் பயணம் மாதிரி எங்கிருந்தோ வந்த என் நண்பர்கள்,
இன்னைக்கு எல்லாருமே பிரிய போறோம். ரம்யாவோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாமலே என் மனசுக்குள்ள ஒரு வேதனை உண்டாகுது. பாசத்தை மட்டும் காட்டக்கூடிய ஒரு நல்ல மனசாவகிட்ட என்னைக்குமே இருக்க. என்ன சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நானும்